33% மகளிர் இடஒதுக்கீடு வரவேற்கத்தக்கது, நல்ல விஷயமாக பார்க்கிறேன் என சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா பேட்டி. பெருநகர சென்னை மாநகராட்சி சோழிங்கநல்லூர் மண்டலம் 200வது வார்டு செம்மஞ்சேரியில் உள்ள நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 1.20 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள டயாலிசிஸ் மையத்தினை சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மேயர் பிரியா, சென்னை மாநகராட்சியில் ஏற்கனவே 8 டயாலிசிஸ் சென்டர் உள்ளது, இது 9வது டயாலிசிஸ் சென்டர் என்றார். சென்னை மாநகராட்சியில் மருத்துவர்கள் இல்லாத மருத்துவமனைகளை ஆராய்ந்து விரைவில் மருத்துவர்கள் நியமிக்கப்படுவார்கள், அதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. 33% மகளிர் இடஒதுக்கீடு வரவேற்கத்தக்கது, நல்ல விஷயமாக பார்க்கிறேன். இதை கொண்டு வந்த பெண்களுக்கு உரிமை தருவது வரவேற்கத்தக்கது. மசோதா நிறைவேற்றப்பட்டதற்கு எனது வாழ்த்துக்கள் என்று சென்னை மேயர் பேட்டியளித்தார். கண்டிப்பாக வரவேற்கத்தக்க ஒரு விஷயம், மகளிருக்கு வந்து 31%ன்றது ரொம்ப நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். தேர்தலில் அதை நடைமுறைப்படுத்தப்படாதுன்ற ஒரு பேச்சு இருக்கு. இல்லை, இது ஒரு நல்ல ஸ்கீம், பெண்களுக்கு உரிமை தராங்க அப்படின்றதே வரவேற்கத்தக்கது தான். அது கொண்டு வந்து அந்த பாஸ் பண்ணியிருக்காங்க, அது வாழ்த்துக்கள் தான். என்னோட வாழ்த்துக்கள் தெரிஞ்சு.